இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு செடி இருந்தது. அந்த செடி சொல்லிருத்தான், மேலே இருக்கக்கூடிய பூ சொல்லிருத்தான், என்ன பார்த்து தான் உனக்கு வந்து மதிப்பு இருக்கு, என்ன பார்த்து தான் எல்லாரும் வராங்க, ஆக நான் இருந்தால் தான் இந்த செடிக்கே மதிப்பு அப்படின்னு சொல்லியிருத்தான். அப்போது அந்த செடியினுடைய அந்த இலை சொல்லியிருத்தான், சரி நீ இருந்தால் தான் மதிப்பு, நான்லாம் உதிரி கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு ஏதோ நோய் தான் செடிக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிப்போம், அதனால் நான் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லி இலை சொல்லியிருத்தான். அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டு அந்த செடியை தாங்கின்னு இருக்கக்கூடிய இதெல்லாம் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே நான் தான், நான் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டு சொல்லித்தான். கடைசியில் வேர் சொல்லித்தான், கீழேருந்து என்ன மறந்துட்டீங்க, நான் தான் அடிப்படை, நான் இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேர் சொல்லித்தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி சொன்னங்காட்டி சரி கடவுள்கிட்ட முறையிடுறாங்க, நான் பெருசா நீ பெருசா, நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறைவன் சொன்னாராம், இந்த செடிக்கு ஒரு ஆக்கர்ஷணம் தரக்கூடியதுக்கு இந்த பூவும் பெருசு தான், அதே மாதிரி அதை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த கிளையும் பெருசு தான், இதை அடிப்படையாக நிற்கக்கூடிய அந்த வேரும் பெருசு தான், இலை இல்லை அப்படின்னு சொன்னால் செடியே இல்லாதனால இலையும் பெருசு தான், இதற்கெல்லாம் சேர்ந்து உங்களை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கக்கூடிய மண் அதை விட பெருசு, அதுக்கப்புறம் மண் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜலம் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, தண்ணீர் அது ரொம்ப முக்கியம், அந்த தண்ணீர் வரக்கூடிய மலை என்பது பெருசு, அந்த மலை மட்டும் கிடையாது அதிலிருந்து சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா அது அதை விட பெருசு, இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு செடி செடியிலேருந்து பூ பூவிலேருந்து இத்தனை விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு இறைவன் சொன்னாரான். ஆஹா, இயற்கை வந்து இல்லை, இறைவன் இல்லை அப்படின்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை, நான் பெருசு நீ பெருசுன்னு நினச்சிட்டுருக்கோம் அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கார், அந்தந்த வேலைகள் சரியாக நடந்தால் தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறும், அப்போ நம்மளுடைய வெற்றி தோல்விக்கு நம்ம மட்டும் காரணம் கிடையாது, உங்களுடைய தோல்விக்கு நீங்கள் மட்டும் காரணமும் கிடையாது, அதனால் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நினைத்து வருத்தப்படவே படாதீங்க, இனிமே இதெல்லாம் சேர்ந்து வரத்துக்குண்டான வெற்றிக்குண்டான நோக்கத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க, நிச்சயம் வெற்றி பெறும், எப்படி ஒரு செடியில் இத்தனை விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கோ இறைவன் அத்துணை விஷயங்களை உங்களுக்கு கூட பலத்தை சேர்ப்பார், உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும்.